வெல்கம் டு கர்ணா கிச்சன். இன்னைக்கு கோதுமை மாவு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு தட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து 2 கப் கோதுமை மாவுனா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு நான் வறுத்து அரைச்சிட்டு மிக்ஸியில சரிச்சு எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு கால் கப் போதும், ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும். அதாவது இது 2 கப் கோதுமை மாவுனா ஒரு கால் கப் உளுந்த மாவு போதும். 2 ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு. அடுத்தது எள்ளு 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இதுதான் தட்டைக்கு தேவையான பொருள். இப்ப கோதுமை மாவை நம்ம வந்து ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப ஆவியில எப்படி வேக வைக்கலாம்னு பார்க்கலாம். வேக வச்சுட்டு ஆவியில வச்சுட்டு தான் ஆற வச்சுட்டு நம்ம தட்டை செய்யணும். அப்பதான் தட்டை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதை வந்து ஆவியில கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு, நான் கொஞ்சமா இருக்கிறதுனால இட்லி பாத்திரத்துல அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேல துணியை ஆவி இது படாம நிறைய செய்யணும்னா நம்ம பெரிய பாத்திரத்துல வச்சு குடிச்சுக்கலாம். இது 2 கப் தான், இதனால நான் இப்படி வச்சு ஆவி கட்டிக்கிறேன். இந்த வேர்வை தண்ணி படாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டு இப்ப மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 7 நிமிஷம் நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு தட்டைக்கு கோதுமை மாவை நம்ம ஆவியில வேக வச்சு எடுத்துட்டோம். நான் ஒரு சின்ன கப்பு தான், 2 கப்பு, அதனாலதான் 2 கப்னு அளவு சொல்லியிருக்கேன். நீங்க எதுல அளவு அளக்குறீங்களோ அந்த அளவை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நான் சின்ன சின்ன கப்புனாலதான் 2 கப் சொன்னேன். இப்ப ஆவியில வேக வச்சு இந்த மாவு எடுத்துட்டோம். இதோட நம்ம பொடிச்சு வச்ச உளுந்து மாவு, உளுத்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். 2 கப்புக்கு 1/4 கப் உளுத்த மாவு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, வறுத்து வச்ச கடலை பருப்பு. ஆரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை அரைச்சு வச்சது, இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், எள்ளு தேவையான அளவு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையணும். இதோட கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கிற ஆயில் விட்டுட்டா கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். நெய் வேணுன்றவங்க நெய் வெண்ணெய் ரவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். நான் இன்னைக்கு இதோட எண்ணெய் தான் ஊத்திக்கிறேன். ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், கிறிஸ்பியா இருக்கும். காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயில கொஞ்சம் இதோட ஊத்திக்கலாம். இப்போ இது பிசைஞ்சிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிடணும். இப்ப சின்ன சின்ன பால்ஸா பண்ணி வச்சுட்டு நம்ம தட்டை தட்டி போட்டுக்கலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா சின்ன சின்ன பாலா உருட்டி வச்சுட்டு நம்ம தட்டி எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பால்ஸா எடுத்துட்டு கீழே ஒரு பாலிதீன் கவர் வச்சிடணும். பாலிதீன் கவர் வச்சுட்டு ஒரு தட்டையா உள்ள ஒரு பாத்திரமோ ஏதாவது ஒண்ணு எடுத்து நம்ம தட்டிக்கலாம். இல்ல பூரி ப்ரெஸ் பண்றதுலயும் தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி அதிர்சம் புளியிற கட்டை இருக்கு, அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா ரவுண்டான ஷேப்ல நல்லா மெலிசா கிடைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம தட்டி வச்ச தட்டை ஒவ்வொன்னா எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு, ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டோம். இப்ப எடுத்துடலாம். சுவையான கோதுமை மாவு தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்தவுடனே கொஞ்சம் சாஃப்டா தான் தெரியும், ஆற ஆற கிறிஸ்பியா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தட்டை.
இது வந்து கோதுமை மாவு பண்றதுனால ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ரொம்ப சத்தானதா இருக்கும் உளுந்து மாவு மட்டும் பாத்து போட்டுங்க உளுந்து அதிகமா போனா பிரிஞ்சு போய்டும் பாத்து நல்லபடியா செஞ்சாதான் கரெக்ட்டா வரும் இந்த தட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி